News First Prime Time Sunrise. வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. உங்களுடன் இணைந்திருக்கும் நான் லஸ்லியா மரியனிசன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். இன்றைய வானிலை தொடர்பிலான மேலதிக தகவல்களுடன் இணைந்து கொள்கிறார் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹின். நாட்டின் தென்மேற்கு பிராந்தியத்தில் நிலவுகின்ற மழையுடன் கூடிய வானிலை தொடரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மத்திய சபரகமுகம் மேல், வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு மற்றும் மன்னார் மாவட்டங்களில் காலை வேளையிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய சபரகமுகம் மேல், வடமேல் மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் காலி மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களிலும் 100 to 150 mm வரையிலான பலத்த மழை பெய்யக்கூடும். வட மாகாணத்தின் சில இடங்களில் 50 mm வரையிலான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். மேல் மற்றும் தென்கடல் பிராந்தியங்களில் இன்று முதல் காற்றுடன் கூடிய மழை அதிகரித்து காணப்படும். நாட்டை சூழ்ந்துள்ள கடல் பிராந்தியங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காங்கேசுவை தொடக்கம் மன்னார், கொழும்பு, காலி ஊடாக மாத்திரை வரையான கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 30 to 40 km வேகத்தில் திசையிலிருந்து தென்மேற்கு திசையை நோக்கி காற்று வீசும். மன்னார் தொடக்கம் புத்தளம், கொழும்பு, காலி, ஹம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 60 to 70 km வேகத்தில் காற்று அதிகரித்து வீசுவதுடன் இக்கடல் பிரதேசங்கள் கொந்தளிப்பாகவும் காணப்படும். ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் தற்காலிகமாக மணித்தியாலத்துக்கு 70 to 80 km வேகத்தில் காற்று அதிகரித்து வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் மிகவும் கொந்தளிப்பாகவும் காணப்படும். ஆகையினால் கடலுக்கு செல்லும் மீனவர்களும் கடல் சார் ஊழியர்களும் மிகவும் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். நிலவுகின்ற சீரற்ற வானிலை காரணமாக 18 மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். சீரற்ற வானிலை காரணமாக இதுவரை 12 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 105,352 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனைத்து முகாமைத்துவ அமைச்சு தெரிவித்துள்ளது. சேனிகம பகுதியில் மீன்பிடிக்க கடலுக்கு சென்ற மீனக படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. சீனிகம பகுதியிலிருந்து நேற்று மாலை குறித்த படகு கடலுக்கு புறப்பட்டு சென்றுள்ளது. அதிக காற்றினால் ஏற்பட்ட அலையில் சிக்கி இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. குறித்த விபத்து இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் 3 மீனவர்கள் படகில் பாய்ந்துள்ளதுடன் அவர்கள் தப்பியுள்ளனர். விபத்துக்குள்ளான படகை கரைக்கு கொண்டுவரும் நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது. நிலவுகின்ற சீரற்ற வானிலை காரணமாக 18 மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். வானிலை காரணமாக இதுவரை 12 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 105,352 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனைத்து முகாமைத்துவ அமைச்சு தெரிவித்துள்ளது. கழுகங்கையின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதால் களுத்துறை மற்றும் இரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களில் ஆற்றை அண்மித்த பகுதிகளில் வாழும் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ரத்தினபுரியின் பல பகுதிகளில் தொடர்ந்தும் வெள்ள நிலைமை காணப்படுவதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். புத்தளம் சாலியவேவ வான் பாய்ந்துள்ளது. ராஜாங்கனி நீர்த்தேக்கத்தின் வான் கதவு திறந்துள்ளமையே இதற்கு காரணம் என நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. சாலியவேவ வான் பாய்ந்துள்ளதன் காரணமாக புத்தளம் வண்ணாத்துவில் ஊடாக மன்னார் செல்லும் பிரதான வீதி தொடர்ந்தும் நீரில் மூழ்கியுள்ளது. தொடரும் சீரற்ற வானிலையால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சக்தி சிறிசு நிவாரண யாத்திரை இன்று காலை ஆரம்பமாக உள்ளது. நிவாரண யாத்திரைக்கு சேகரிக்கப்பட்டுள்ள பொருட்களை ஏற்றிய வாகனங்கள் வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் தலைமையக வளாகத்திலிருந்து இன்று காலை பயணத்தை ஆரம்பிக்க உள்ளது.
அதற்கமைய சீரற்ற வானிலையால் அதிக பாதிப்புகளை எதிர்நோக்கியுள்ள பகுதிகளுக்கு முதற்கட்ட நிவாரண யாத்திரை முன்னெடுக்கப்பட உள்ளது. சக்தி சிரச நிவாரண யாத்திரைக்கு கடந்த 21ஆம் தேதியிலிருந்து நிவாரணப் பொருட்கள் சேகரிக்கப்படுகின்றன. பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதற்கு அதிக அளவிலான மக்கள் எம்மோடு இணைந்து கொண்டுள்ளனர். நிவாரண யாத்திரைக்கான பொருட்கள் 3 இடங்களில் சேகரிக்கப்பட்டன. கொழும்பு 2 பிரேப்ரூக் பிளேஸில் அமைந்துள்ள வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் தலைமையக வளாகம், ரத்மலானை ஸ்டைன் கலையக வளாகம் மற்றும் தெபானம கலையக வளாகம் ஆகியவற்றில் பொருட்கள் சேகரிக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்குவதற்காக அரிசி, பருப்பு, சீனி, நூடுல்ஸ், டின்மீன், பிஸ்கட், போத்தல்களில் அடைக்கப்பட்ட குடிநீர் மற்றும் சுகாதார மருத்துவ பொருட்களை கையளிக்க முடியும். மேலதிக தகவல்களுக்காக 077-2990-542 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பினை ஏற்படுத்த முடியும். நாட்டின் பல பகுதிகளில் டெங்கு நோய் பரவல் மீண்டும் அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இதனால் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் நிலை காணப்படுவதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பொது வைத்திய நிபுணர் பிரஷீலா சமரவீர தெரிவித்தார். வாரம் ஒன்றில் 200 டெங்கு நோயாளர்கள் பதிவாகுவதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். மேல், வடமேற்கு, சபரகம்புவ மாகாணங்களில் அதிக டெங்கு நோயாளர்கள் பதிவாகுவதாகவும் பொது வைத்திய நிபுணர் பிரஷீலா சமரவீர தெரிவித்துள்ளார். வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் டெங்கு நோயினால் 16 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 18,000 பேர் வரையில் நோய் தொற்றுக்குள்ளாகியுள்ளனர். பாடசாலை மாணவர்களுக்காக நியூஸ் ஃபர்ஸ்ட் முன்னெடுக்கும் இனி ஒரு விதி செய்வோம் பயிற்சி பாசறையின் மற்றொரு கட்டம் இன்றும் 2வது நாளாக வவுனியாவில் இடம்பெறுகின்றது. இது தொடர்பிலான மேலதிக தகவல்களுடன் இணைந்து கொள்கிறார் நியூஸ் ஃபர்ஸ்டின் அலுவலக செய்தியாளர் ஃபஸ்ருல்லா முபாரக். வணக்கம் லஸ்ரியா. அவர்களுடன் நாங்கள் வவுனியா மாவட்டத்திலே இன்று 2வது நாளாக இனியொரு விதி செய்வோம் தலைமைத்துவ பயிற்சி பாசறையை இன்று நாங்கள் முன்னெடுக்க இருக்கின்றோம். குறிப்பாக நேற்றைய தினம் 1வது நாளை நாங்கள் வவுனியா மத்திய மகாவித்தியாலயத்தில் நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம். இன்று 2வது நாள் வவுனியா பண்டாரிக்குளம் விபுலானந்தா மத்திய கல்லூரியில் இன்றைய நிகழ்வுகள் இடம்பெற இருக்கின்றன. இன்று காலை 9:30 அளவில் இன்றைய நிகழ்வுகள் ஆரம்பமாக இருக்கின்றது. மாணவர்களின் தலைமைத்துவ ஆற்றலை மேம்படுத்தும் ஏற்பாடுகள் குறித்து இன்றைய தினமும் நாங்கள் அவர்களுக்கு பல்வேறு அனுபவங்களை நிறைவடைகிறது. சக்தி டிவி வழங்கும் குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள். வணக்கம். www.newsfirst.lk. Feedback @newsfirst.lk.